வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வனங்களுக்கு போனோம்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ஃபாரஸ்ட்ல அவ்வளவு அற்புதமான ஒரு இயற்கை சூழல் இருக்கும். அதுல எல் அளவும் எல் முனை அளவும் குறையாமல் இந்த இடம் இருக்க வேண்டும் என்று எண்ணி இது வந்து உருவாக்கப்பட்ட இடம். நம்ம பயன்படுத்துற இந்த எந்த விதமான பழ வகைகளோ எந்த விதமான காய்கறிகளிலோ வந்து எல் எல் முனை அளவு கூட இப்ப இருக்கிற நச்சுத்தன்மை இருக்காது. நம்மாழ்வார் அவர்கள் குறிப்பிட்ட நஞ்சில்லாத உணவு, நோயில்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை. இந்த பச்சை இந்த முந்திரி பாருங்க, இது முந்திரி காடுகள்ல முந்திரி செடிகள்ல அது காய்ச்சி தொங்கும் போது இதை போய் அதை பறிக்கிறது வந்து ஒரு குழந்தைய உயிரோடு நாம் கொள்வதற்கு சமம். அப்படி ஒரு சென்டிமெண்ட். அப்படி ஒரு சென்டிமெண்ட். இது வந்து ஒரு 10 ஏக்கர்ல 500 மரங்களுக்கு மேல பலா மரங்கள் இருக்கு. 500 மரங்களும் ஒவ்வொரு மரமும் வேறு வேறு சுவை தரக்கூடிய மரங்கள். ஓ, இதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கா? இதுல எல்லா மரங்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவல்ல. ஆக்சுவலாக பண்ருட்டிக்கு வந்துட்டு நம்ம வந்து பலாவை வந்து டேஸ்ட் பண்ண போனால் நல்லாவா இருக்கும். கண்டிப்பாக போலாமா? இப்போ நான் என் தோட்டத்தில் போய் ஒரு வேர்க்கடலை செடியை எடுத்து அந்த வேர்க்கடலை அப்படியே பச்சையாக எடுத்து நான் உரித்து சாப்பிட்றதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இல்லை. இப்போ என்னுடைய பலா மரத்தில் இருக்கிற ஒரு பலாப்பழத்தை நானே அறுத்து நானே எடுத்து உட்கார வச்சு நானே எடுத்து சாப்பிட்ற ஒரு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா இவ்வளோ ஆடு இருக்காங்க, ஆட்டை அடித்து சாப்பிடுங்களேன்னா எனக்கு ஆட்டை அடித்து சாப்பிட மனசு வராது. இந்த மரங்கள், முந்திரி மரம், கொய்யாப்பழம், ஒரு கொய்யாப்பழம் பறித்து அப்படி சாப்பிட்றது, அப்படியே அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து நான் திரும்பவும் வேல்முருகனாக மாறுவதற்கு இந்த தோட்டம் வந்து எனக்கு பெரிய ஒரு உற்ற துணையாக உற்ற நண்பனாக இருக்கு.